கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குழித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது தவக்காலத்தின் மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம். இன்றைய நாளில் நமக்கு தரப்பட்ட அந்த வாசக பகுதிகள் கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இவை இரண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கியமானவை, ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போன்றவை என்பதை உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். முதல் வாசக பகுதியிலே ஒசேயா இறைவாக்கின வழியாக ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு, திரும்பி வாருங்கள், என்னிடத்திலே திரும்பி வாருங்கள், உங்களுடைய பாவ நிலையை விட்டு திரும்பி வாருங்கள், என்னை நம்பி என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய தீமையை விட்டு விலகுங்கள் என்று அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். என்ன நடக்கிறது என சிந்திக்கின்ற போது, இந்த மக்கள் படைத்த கடவுளை, அன்பு செய்த கடவுளை, விடுதலை அடைத்த கடவுளை மறந்துவிட்டு கையால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு, தங்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்துவதையும், உயிருள்ள அந்த கடவுளை விட்டு பிரிந்து செல்வதையும் பார்க்கின்றோம். அங்கே கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு அடியோடு அகன்று போகிறது. கடவுளுடைய பற்றுறுதி அல்லது கடவுள் மீது அவர்கள் பெற்றிருந்த பற்றுறுதி அகன்று போகிற போது அவர்களுடைய வாழ்வு முறையிலும் வித்தியாசம். சக மனிதர்களையும் அவர்களால் அன்பு செய்யவில்லை. அங்கே பல்வேறு அழிவு நிலைகள் ஏற்படுவதையும் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் தான் ஒசேயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார், என்னிடம் திரும்பி வாருங்கள். கடவுளை அன்பு செய்வது என்பது மனித வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே தான் இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகின்ற போது ஒரு மறைநூல் அறிஞருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற விளக்கமும் அதுதான். என்ன கொடுக்கிறார், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கடவுளை நீ அன்பு செலுத்து, அதே போல உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய சக மனிதனையும் அயலானையும் அன்பு செலுத்து, மேலான கட்டளை இதுதான், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதோடு கூட தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும், இதைவிட மேலான கட்டளை எதுவும் இல்லை என்று ஆண்டவரும் இன்றைய நற்செய்தி பகுதியிலே உறுதிப்படுத்துகிறார். உண்மை கடவுளை அன்பு செய்கின்ற போது ஒருவனால் தன்னை அன்பு செய்ய முடியும், தன்னை அன்பு செய்கிற போது சக மனிதர்களையும் அன்பு செய்ய முடியும் என்பது உண்மை. என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பராமரிக்கின்றவர், என்னை பாதுகாக்கின்றவர், எல்லா நலன்களையும் தருகின்றவர், எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் எனக்கு அடைக்கல பாறையாக இருக்கின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று ஒருவன் நம்புகிற போது சக மனிதனையும் நம்புவான், சக மனிதனையும் அன்பு செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்பது அடிப்படை. அந்த விதத்தில்தான் கடவுள் இன்று நமக்கு தரக்கூடிய செய்தி, படைத்தவரை நம்புங்கள், உங்களை நம்புங்கள், அதோடு கூட உங்களோடு கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களையும் நம்பி அவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய இறை பற்று நம்மோடு மட்டும் நின்றுவிட்டால் அது ஒரு உண்மையான இறைப்பற்று என்று சொல்வதற்கு இல்லை. நாம் உண்மையிலே இறை பற்றாளர்கள் என்றால், சமய பற்றாளர்கள் என்றால், கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்றால், நம்மை அன்பு செய்வோம், நம்மை படைத்தவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம், நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களையும் நம்மால் அன்பு செய்ய முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை சூழலாக இருக்கிறது. ஒருவேளை என்னை மட்டுமே நான் அன்பு செய்கிறேன், சக மனிதர்களை வெறுக்கிறேன் என்றால் நான் உண்மையான ஒரு சமய பற்றாளன் என்று சொல்வதற்கு அங்கு இடமில்லை. என்னை அன்பு செய்யாமல் பிறரை என்னால் அன்பு செய்ய முடியுமா என்றால் அதுவும் இயலாது. நம்மே நாம் கேட்டு பார்ப்போம், என்னால் என்னையும் அன்பு செய்ய முடிகிறது, என்னோடு வாழக்கூடிய பிறரையும் அன்பு செய்ய முடிகிறது என்றால் என்னுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை, உண்மையான உயிரோட்டமான நம்பிக்கை. யாக்கோபு, புனித யாக்கோபு சொல்வது இதுதான். கண்ணால் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்ய இயலாமல், கண்ணால் காண இயலாத கடவுளை மட்டும் ஒருவன் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று சொல்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம், கடவுள் அன்பு, பிறர் அன்பு, இரண்டும் இணைந்து செல்லக்கூடியது, ஒன்றை ஒன்று இரண்டர கலந்தது, பிணைந்தது, பிரிக்க முடியாதது. ஒருவேளை ஒன்றை மறுத்து ஒன்றை நான் செய்கிறேன் என்றால் என்னுடைய நம்பிக்கையில் ஏதோ பிறழ்ச்சி இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கையை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது, மறு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக, உண்மையான கடவுள் பற்றாளர்களாகவும், அதன் வெளிப்பாடாக மனிதர்களை அன்பு செய்கின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்வு பயணித்திட தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்யும் நல்ல தந்தையே,
நாங்கள் உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்கின்றோம். உம்மை அன்பு செய்கிற போது எங்களை நீர் படைத்திருக்கிறீர் என்ற நிலையிலே எங்களையும் நாங்கள் முழுமையாக அன்பு செய்ய முடியும் என்பதையும் இதன் மூலம் அறிகின்றோம். உம்மை மட்டும் அன்பு செய்தாலும் நீர் மகிழ்ச்சி கொள்வதில்லை. சக மனிதர்களை மட்டும் அன்பு செய்தாலும் நீர் மகிழ்ச்சி கொள்வதில்லை. உம்மீது நாங்கள் கொள்ளக்கூடிய அன்பு, அதனுடைய வெளிப்பாடு என்னையும் அன்பு செய்து என்னை போல பிறரையும் அன்பு செய்வது என்பதை நீர் உறுதிப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கும் தாரும். நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையில் எங்களை, எங்கள் வாழ்வை, எங்கள் சூழ்நிலையை, இந்த இயற்கையை உம்மை முழுமையாக அன்பு செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து சிறக்க வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.